ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முல்தானி மிட்டி யூஸ் பண்ணி ரெண்டு ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முல்தானி மிட்டியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பிளட் சர்க்குலேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து முல்தானி மிட்டி, நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஜூஸ், நெக்ஸ்ட் வந்து கர்ட். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மிட்டி வந்து நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதில் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து ஒரு நேச்சுரல் ஆன்ஸ்டிஜன், ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை க்ளீனாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து லார்ஜ் போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணி போர்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதில் 1 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதால இது வந்து டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க முல்தானி மிட்டி, டொமேட்டோ, கர்ட் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கர்ட் வந்து சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஓப்பன் போர்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி 2x யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து முல்தானி மிட்டி, நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி, நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் வாட்டர். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மிட்டி வந்து pH லெவலை பேலன்ஸாக வச்சுட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதில் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹனியில் வந்து ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கிறதால இது வந்து என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதில் 1 பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூளில் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் டார்க் சர்க்கிளை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் மஞ்சள் தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டரும் வந்து நம்ம pH லெவலை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து ரெட்னஸ், ஆக்னி இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃபைன் லைன்ஸ், ஃப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ரோஸ் வாட்டர், டர்மரிக் இதெல்லாம் வந்து ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஃபேஸ் பேக்கும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஆக்னி இருக்கவங்க யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருந்த மஞ்சள் தூள், ரோஸ் வாட்டர் வந்து ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கும் வந்து இந்த ஃபேஸ் பேக் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி 2x யூஸ் பண்ணிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் இலக்கியா. தேங்க்யூ.